எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். நீங்க இந்த வீடியோ கொடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கான சப்போர்ட், எங்களுக்கான ஆதரவு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. 2021 ஆண்டு பீகார்ல இருக்க முசாஃபர்பூர் என்ற ஒரு நகரத்துல பலுகட் மொஹாலா என்ற ஏரியால இருக்க ஒரு வீட்டுல இரவு நேரத்துல ஒரு வெடி சத்தம் கேக்குது. அது ஒரு 3 மாடி வீடு. அந்த வீட்டோட டாப் ஃபுளோர்ல தான் வெடி சத்தம் கேக்குது. இந்த வீட்டோட ஓனர் யாருன்னா சுனில்குமார். சுனில்குமார் அந்த அபார்ட்மெண்டோட டாப் ஃப்ளோர்ல இருக்க வீட்டை வாடகைக்கு விட்டுருக்காரு. அவர் வாடகைக்கு விட்ட வீட்டுல இருந்து தான் பயங்கரமான வெடி சத்தம் கேக்குது. அந்த வீட்டுல இருந்து புகையா வெளியே கக்குது. பயந்து போன சுனில்குமார் என்ன பண்றாருன்னா இமீடியட்டா மாடிக்கு போய் அந்த வீட்டை செக் பண்றாரு. அந்த வீடு வெளிப்பக்கம் பூட்டி இருக்கு. உடனே பக்கத்துல இருக்க ஃபயர் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாரு சுனில்குமார். தீயணைப்பு வீரர்களும் இமீடியட்டா அவரோட வீட்டுக்கு வராங்க. பூட்டி இருந்த அந்த வீட்டு கதவுகளை உடைச்சு தீய அணைக்க முயற்சி பண்றாங்க. அப்பதான் தீயணைப்பு வீரர்களே ஒரு விஷயத்த பொதுவாகவே எந்த ஒரு பேட்ஸ்மேனுக்கும் கவர் டிரைவ்ங்கிறது முக்கியமான ஒன்று. அது டெஸ்ட் மேட்சாக இருந்தாலும் சரி, ஐபிஎல்லாக இருந்தாலும் சரி, ஒரு பேட்ஸ்மேன் தன்னோட உச்சக்கட்ட ஃபார்மில் இருக்கும்போது கவர் டிரைவ்னு சொல்லப்படுற இந்த ஷாட் மூலமாக அதிகமான ரன்களை எடுக்க முடியும். கிட்டத்தட்ட பல பேட்ஸ்மேனுக்கு இது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். எப்படி காலையில் எந்திரிச்சு பல் தேய்க்கிறது ஒரு பழக்கமோ அதே மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு கவர் டிரைவ் ஆடுறது ஒரு பழக்கமாக உருவாயிரும். தனக்கு முன்னாடி அடிக்க எளிதாக வர பந்துகளை உடனே கவர் டிரைவ் ஆட தான் தோணும். ஆனால் ஃபார்மில் இல்லாத ஒரு பேட்ஸ்மேன் இந்த ஷாட்டை தப்பாக ஆடி பெரும்பான்மையாக கீப்பர்கிட்ட அல்லது ஸ்லிப்புக்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிடுவாங்க. 2003-2004 ஆஸ்திரேலியாவில் நடந்த டெஸ்ட் தொடரில் சச்சின் பெரிய அளவில் ஃபார்மில் இல்லை. ஏற்கனவே 3 முறை கவர் டிரைவ் ஆட முற்பட்டு கீப்பர்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகியிருந்தார். 4வது டெஸ்ட் நடக்குது. அந்த போட்டியை குறைஞ்சபட்சம் டிராவாவது பண்ணாதான் அந்த தொடரில் தோல்வியை தவிர்க்க முடியும். சச்சின் அந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 436 பால் ஃபேஸ் பண்ணார். அதில் ஒரு பால கூட கவர் டிரைவ் ஆட முயற்சிக்கலை. தன்னோட ஃபேவரட் ஷாட்டான தனக்கு ஒரு பழக்கமாக மாறிப்போன அந்த கவர் டிரைவை ஆட முயற்சி கூட பண்ணாமல் மற்ற திசைகளில் இருந்து 241 ரன்களை குவிச்சார். இதை பண்ணுறதுக்கு மிகப்பெரிய மன உறுதியும் சுய கட்டுப்பாடும் வேணும். அந்த மேட்சில் சச்சினை பொறுத்தவரை கவர் டிரைவ் ஆடுறது தான் ஒரு பேட் ஹேபிட். தனக்கு அதுவரை இருந்த ஒரு ஹேபிட்ட தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு ஒரு பெரிய கம்பேக் கொடுத்தாரு சச்சின் டெண்டுல்கர். இந்த விஷயத்தை கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. இது வரைக்கும் நான் கேட்டுட்டு இருந்த ஆடியோ புக்கோட பேரு குக்கி எஃப்எம்ல இருக்க ஹேபிட்ஸ் டு பிகம் சக்சஸ்ஃபுல். இந்த புக் உங்களோட பழக்கங்களை பத்தி பேசுது. எப்படி நீங்க உருவாக்குற ஒவ்வொரு சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள் கூட உங்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகுன்றத பத்தி பேசுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க கெட்ட பழக்கங்கள் எப்படி உங்களோட முன்னேற்றத்தை தடுக்குது என்பதை பத்தியும் இந்த ஆடியோ புத்தகம் பேசுது. இந்த புத்தகத்தை மட்டும் நீங்க குக்கி எஃப்எம்ல கேட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கைக்கு இந்த ஆடியோ புத்தகம் மிகவும் பயனுள்ளதா இருக்கும். இது மட்டும் இல்லாம வெறும் 39 ரூபாயில உங்களால 10,000 மேற்பட்ட ஆடியோ புக்ஸை அக்சஸ் பண்ண முடியும். நவமி 16 கூப்பன் கோட் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு மாத சந்தால 60% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கை பயன்படுத்தி குக்கி எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்க. உங்களோட நாலேஜ் க்ரோ பண்ணுங்க. இந்த வழக்குல இமீடியட்டா போலீஸ் யாரை விசாரிக்கிறாங்கன்னா சுனில்குமார் சர்மா, அந்த வீட்டோட ஓனரை தான் விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா இந்த வீட்டுல ஒரு கணவனும் மனைவியும் குடியிருந்தாங்க. அதுல கணவனோட பேரு ராகேஷ், மனைவியோட பேரு ராதா. பெருசா அவங்களால எங்களுக்கு எந்த தொந்தரவும் வந்தது இல்லைன்னு சுனில்குமார் சொன்னாரு. தீயணைப்பு வீரர்கள் இந்த வீட்டை உடச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாங்கல்ல, அப்ப இந்த வீட்டுக்குள்ள உயிரோட யாருமே இல்லை. சோ முதல்ல இந்த ராகேஷ் யாரு, ராதா யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ். அந்த சமயத்துலதான் ராகேஷோட அண்ணன் தினேஷ் அவரே வாலண்டியரா போலீஸ் ஸ்டேஷன்
வீட்டுக்கு வந்து ராதா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அந்த வீட்டுல இருக்க அழுகிய உடல் பாகங்கள் என்னுடைய தம்பி ராகேஷ் உடையதான்னு சொன்னாரு தினேஷ். 2015 நவம்பர் 26 பீகாரோட சீஃப் மினிஸ்டரான நிதிஷ்குமார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுறாரு. அது என்னன்னா, கூடிய சீக்கிரமே பீகார்ல ஆல்கஹால் பேன் பண்ணப்படும். அவர் சொன்ன மாதிரியே அடுத்த வருஷம் 2016 ஏப்ரல் 5 இருந்து பீகார்ல எல்லா வகையான ஆல்கஹாலும் அபிஷியலா பேன் பண்ணப்பட்டது. பீகார் ஒரு லிக்கர் ஃப்ரீ ஸ்டேட்னு தன்னை அறிவிச்சது. இந்த பேனுக்கு பிறகு நிறைய பேர் பீகார்ல இல்லீகலா சாராயத்தை விற்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒருத்தர் தான் ராகேஷ். ராகேஷோட வேலை என்னன்னா கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விற்கிறதா. சின்ஸ் பீகார்ல கள்ளச்சாராயம் பேன்ன்றதுனால ராகேஷ் கள்ளச்சாராயம் காய்ச்சறது இல்லீகல்ன்றதுனால நிறைய வாட்டி ராகேஷ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்பத்துல இருந்தே ராகேஷ் முக்காவாசி நேரம் வீட்டுக்கே வரமாட்டான். ராகேஷ் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்காக உதவி செய்ய ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருந்தான். அவனோட பேரு சுபாஷ் சர்மா. இந்த கள்ளச்சாராயம் காய்ச்ச தேவையான மெட்டீரியல்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாமே ராகேஷோட வீட்டுல தான் இருக்கும். சோ சுபாஷ் சர்மா அடிக்கடி ராகேஷோட வீட்டுக்கு வந்து ராகேஷோட வீட்டுல இருக்க கெமிக்கல்ஸ் உதவியோட கள்ளச்சாராயத்தை காய்ச்சுவான். இப்படி அடிக்கடி சுபாஷ் சர்மா ராகேஷோட வீட்டுக்கு வரும்போது சுபாஷ் சர்மாக்கும் ராகேஷோட மனைவியான ராதாக்கும் ஒரு பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. நாளாக நாளாக இந்த பழக்கம் காதலா மாறுது. ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ராதாவும் சுபாஷ் சர்மாவும் இல்லீகல் அஃபேர்ல இருக்க விஷயம் ராகேஷ்க்கு தெரிய வருது. இதனால இவங்க மூணு பேருக்கு நடுவுல அடிக்கடி சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஈவன் ராகேஷ் சாவறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட சுபாஷ்க்கும் ராகேஷ்க்கும் சண்டை வந்திருக்கு. அப்ப சுபாஷ் ராகேஷ மிரட்டி இருக்கான், எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நீ வராத, நீ வந்தினா உன்னை கொன்றுவோன்னு மிரட்டி இருக்கான். இந்த சூழல்ல தான் செப்டம்பர் 18 ராகேஷோட வீட்டுக்குள்ள ஒரு வெடி விபத்து நடக்குது. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தா ராகேஷோட அழுகிய உடல் வீடு ஃபுல்லா சதறி இருக்கு. உண்மையிலேயே அந்த வீட்டுக்குள்ள என்னாச்சு, ராகேஷோட உடல் ஏன் இப்படி சதறி இருக்கு என்பதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ராதாவையும் சுபாஷ் சர்மாவையும் போலீஸ் முதல்ல பிடிக்கணும். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே ஆல் அப்ஸ்கான். போலீஸ் இவங்களை வலை வீசி தேட ஆரம்பிச்சது. கடைசியா பீகார்ல இருக்க காண்டி என்ற டவுனோட பார்டர்ல இவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அதற்கு பிறகு இவங்களை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் இந்த வழக்கோட மொத்த உண்மையை வெளிவர ஆரம்பிச்சது. சுபாஷ் அண்ட் ராதாவோட காதலுக்கு ராகேஷ் தடையா இருக்கிறதுனால ராகேஷ கொலை பண்ணலான்னு இவங்க ரெண்டு பேரும் முதல்ல முடிவு பண்ணாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகேஷ் அவனோட வீட்டுல மோஸ்ட்லி தங்க மாட்டான். அதனால ராதா என்ன பண்றாங்கன்னா, உங்களை பார்க்கணும் போல இருக்கு வீட்டுக்கு வாங்கன்னு ராகேஷா அழைக்கிறாங்க. வீட்டுல தடபுடலா விருந்து வைக்கிறாங்க, சிக்கனை சமைக்கிறாங்க, சரக்கு வைக்கிறாங்க. ராகேஷும் தன்னோட மனைவியோட கவனிப்புல முட்டை முட்டை சரக்கு குடிக்கிறான். அந்த சரக்குல ஏற்கனவே மயக்க மருந்த கலந்து வச்சிருந்தாங்க ராதா. இந்த சரக்கை முட்டை முட்டை குடிச்ச பிறகு ராகேஷ் மயங்கி விழுறான். ராகேஷ் மயங்கி விழுந்த பிறகு ராகேஷோட கழுத்து நெரிச்சு கொலை பண்றாங்க ராதாவும் சுபாஷ் சர்மாவும். ஒன்ஸ் ராகேஷ் இறந்த பிறகு ராதாவோட தங்கையான கிருஷ்ணா அண்ட் தங்கையோட கணவரான விகாஸ் உதவியோட ராகேஷோட உடலை டிஸ்போஸ் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. முதல்ல ராகேஷோட உடலை துண்டு துண்டா வெட்டுறாங்க. அதை ஒரு பெரிய பிளாஸ்டிக் ட்ரம்ல போட்டு அடைக்கிறாங்க. அதற்கு பிறகு அவரோட உடல் பாகங்கள் கரையணும்ன்றதுக்காக அந்த ட்ரம்க்குள்ள சல்பூரிக் ஆசிட ஊத்துறாங்க, யூரியா போடுறாங்க, பிளஸ் ராகேஷ் சாராயங்காச்ச பயன்படுத்தின பல வகையான சால்ட்ஸ் கெமிக்கல்ஸ் அந்த ட்ரம்க்குள்ள ஊத்துறாங்க. இந்த ட்ரம்லயே ராகேஷோட உடல் அழுக ஆரம்பிக்குது, அந்த சல்பூரிக் ஆசிட்ல கரைய ஆரம்பிக்குது. பட் ஆனா இந்த ப்ராசஸ் நடக்க நடக்க பயங்கரமான வாட வீட்டுக்குள்ள வருது. அதனால ராதாவும் சுபாஷும் என்ன பண்றாங்கன்னா, இந்த வீட்டோட ஜன்னல்கள் எல்லாத்தையும் துணியை வச்சு அடைக்கிறாங்க. இந்த வீட்டையே சீல் பண்றாங்க. சோ தட் இந்த வீட்டுல இருக்க நாத்தம் வெளியே போக கூடாதுன்றதுக்காக. இது மட்டும் இல்லாம வீட்டுல ஊதுவத்தி ஏத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் செப்டம்பர் 18 இரவு இந்த வீட்டுல எதிர்பாராத விதமா வெடி விபத்து நிகழ்ந்திருக்கு. இந்த வீட்டை தரவா அனலைஸ் பண்ண ஃபாரன்சிக் டீம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ட்ரம்க்குள்ள ராகேஷோட உடல் பாகங்களையும் சல்பூரிக் ஆசிட் யூரியா பிளஸ் சம் கெமிக்கல்ஸையும் ராதாவும் சுபாஷும் அந்த ட்ரம்க்குள்ள ஊத்துனாங்கல, இந்த கெமிக்கல்லாம் ரியாக்ட் பண்ணி என்ன நடந்திருக்குன்னா, அமோனியம் நைட்ரேட் கேஸ வெளியிட ஆரம்பிச்சிருக்கு. சின்ஸ் அந்த நாத்தம் வெளிவர கூடாதுன்றதுக்காக அந்த வீட்டோட ஜன்னல்கள் எல்லாம் சீல் பண்ணாங்கல. அதனால அந்த அமோனியம் நைட்ரேட் கேஸ் வீட்டை விட்டு வெளியே போக முடியாம வீட்டுக்குள்ளேயே அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது எவ்வளவு நாட்களா நடந்திருக்குன்னா, 4 நடந்திருக்கு. இதற்கு நடுவுல வீட்டுக்குள்ள கெட்ட வாசம் இருக்க கூடாதுன்றதுக்காகவே ஊதுவத்தியும் அடிக்கடி ஏத்திட்டு வந்திருக்காங்க. சோ செப்டம்பர் 18 அந்த ஊதுவத்தியில இருக்க நெருப்புல இந்த அமோனியம் நைட்ரேட் பத்தி எரிய ஆரம்பிச்சிருக்கு. வீடு ஃபுல்லா இருந்த அமோனியம் நைட்ரேட் ஒரே செகண்ட்ல வெடிச்சு சிதறி இருக்கு. இப்படிதான் இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததா ஃபாரன்சிக் டீம் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த வழக்குல ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு தான் இருக்கு, இன்னும் தீர்ப்பு எதுவும் வரல. இந்த வழக்கு பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.